ओम शक्ति श्री अभिराम नमनी पोषिते ओम शक्ति श्री अभिराम नमनी पोषिते ओम शक्ति श्री अभिराम नमनी पोषिते नांगल अभिराम नमनी भक्तर है उनके अभिराम नमारी फाइनेंस वैसे कितने लाखा और तेरी और नेट के अंदर सुल्ला मुझे याद है कि अंदर नेट உங்களுக்கு இனி வருத்தங்கள் அவள் அவள் நட்டுதங்களை நாங்கள் கண்டு கொண்டோம். என்னுடைய தொண்டையில் காய்கறி வந்த பொழுது தொண்டையில் இருந்தது. அப்பொழுது நான் அம்மாவை தொலைபேசியை அழைத்து எனக்கு இப்படி அனுப்பி கேட்க அம்மா எனக்கு பயமாக இருக்கின்றது என்று கூறிய பொழுது அம்மா எனக்கு தேசிக்கு அனுப்பி வைத்தார். அந்த தேசிக்கையை அவள் நீக்கிட்டு மந்திரத்தை சொல்லி ஊக்கிய பொழுது தொண்டை வீட்டுக்கு ஊக்கிய பொழுது அந்த வீட்டம் மாறிவிட்டது. வீக்கம் வத்தி விட்டது. அது என்ன மாறி வத்தி சென்று எனக்கே அதிசயமா இருக்கு. அது கெதியாகவே அந்த வயல் வீக்கம் வத்தி விட்டது. இதை நான் வைத்தியரிடம் போய் வைத்தியரிடம் போய் பார்த்த பொழுது வைத்தியர் பார்த்து அதிசயப்பட்டார். என்னென்ன இந்த வீக்கம் கெதியாக விரைவாக மாறியது என்று அதிசயப்பட்டார். எனக்கு அந்த இங்கி சரியான ஒரு அந்த அற்புதத்தை என்னென்று என்ன நான் எல்லாருக்கும் சொல்லின இந்த அற்புதத்தை சொன்ன இந்த எனக்கு எல்லாரும் எல்லாரும் என்ன வந்து இந்த தொண்டைக்கு கண்டுட்டேன் இன்னும் இப்படி போகணும் என்று சொல்லி நான் இந்த அதிசயத்தை எனக்கு இப்படி ஒரு நம்ப முடியாத அதிசயமாக இருக்கு அம்மா நான் அதிசயம் என்று சொல்லியிருக்கேன். இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் அம்மா அம்மாவின் தொலைபேசியில் அழைத்து நான் பிள்ளைகள் கதைக்கு பிள்ளைகள்லாம் கதைக்கும் போது அவர்களுக்கெல்லாம் அம்மாவுடன் கதைத்தவுடன் ஒரு நல்ல ஒரு அவர்களின் ஒரு மனதில் ஒரு சரியான ஒரு திருப்தியும் ஒரு பயன் இல்லாத குணங்களுமே வந்து அவர்களுக்கு எப்பயுமே அம்மாவுடன் கதைப்பதற்கு அம்மா கதைப்பதற்கு ஆசைப்படுவார்கள். இன்னும் நான் அம்மாவை கதைத்துவன் அம்மா மம்மி அம்மா எங்களுக்கு தாங்க தொலைபேசி அழைத்தாண்டு கேட்பார்கள். இவங்களுக்கு எத்தனையோ பிறகு எத்தனை எத்தனை விஷயம் இருந்தாலும் நான் அடித்து அம்மாவுடன் தொலைபேசி அழைத்து அவருடன் கதைத்தால் அத்தனையும் எல்லாமே ஒரு நிம்மதியால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் எல்லாத்துக்கு அவங்க நட்பு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தீர்வுகளானது நீ மனதில் ஏதாவது ஒரு பயம் வந்தாலும் என்னை தொலைபேசி அழைத்தால் அம்மா அம்மா குரலை கேட்டவன் உங்களுக்கு எல்லாமே போன மாதிரி நல்ல ஒரு மனதில் ஒரு திருப்தி கொண்டு வரும். நல்ல ஒரு பயம் இல்லாமல் துணி கொண்டு வரும். எங்களுக்கு ஆசீர்வாதம் அவன் குரல் கேட்டது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தபடியே இருக்கும். அம்மா அம்மாவின் அம்மாவின் அதிசயங்களும் அற்புதங்களும் இன்னும் சொல்லவே முடியாது. எப்போ எங்களிடம் எங்களுக்கு அம்மாவின் ஆசீர்வாதம் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அம்மாவை வணங்குகிறோம். ஓம் சரியாக ஓம் சக்தி சரியாகிறாங்க நம்மளையே போட்டிட்டு ஓம் சக்தி சரியாகிறாங்க நம்மளையே போட்டு ஓம் சக்தி சரியாகிறாங்க.